அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட பேர் மீது கட்ட பஞ்சாயத்து செய்ததாக ஆறு பிரிவுகளில் வழக்கு பாய்ந்தது கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி அங்குசம் இதழ பச்சமலையில் தொடரும் கட்ட பஞ்சாயத்து பாதிக்கப்படும் மலைவாழ் மக்கள் அப்படின்ற தலைப்புல செய்தி வெளியிட்டிருந்தோம் செய்தியுடைய தான் பச்சமையில கட்ட பஞ்சாயத்து செய்ததாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரோட சேர்த்து ஆறு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க திருச்சி மாவட்டம் உப்பளையபுரம் அடுத்திருக்கிற பச்சமலை தென்புற நாடு ஊராட்சிக்குட்பட்ட நச்சிலிப்பட்டியை சேர்ந்த கருப்பன் என்பவருடைய மகன்தான் பாஸ்கரன் இவர் இப்போது ரயில்வே ஊழியராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாரு பாஸ்கரனுக்கும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த அதிமுக நிர்வாகியான சிவகுமாருக்கும் முன்விரோதம் இருந்திருக்கு இந்த நிலையில முன்னாள் தலைவர் சிவகுமார் பாஸ்கரன் அவருடைய மாமா குமாரசாமி மற்றும் அவங்களுடைய உறவினர்கள் எட்டு பேரை கட்ட பஞ்சாயத்து செஞ்சு ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாகவும் இதில் சிலரிடம் இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் வாங்கி அப்புறம் ஊரில் சேர்த்ததாகவும் சொல்கிறாங்க பாஸ்கரன் அவருடைய மாமா குமாரசாமியை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருக்காரு சிவகுமார் நச்சிலிப்பட்டி மாரியம்மன் கோவில் கிட்ட இருபத்தஞ்சு பேர் முன்னிலையில அவங்க கிட்ட பணம் கேட்டு மிரட்டியதாகவும் பணம் தரமாட்டேன்னு சொன்னதனால மரத்துல கட்டி வச்சும் காலில் விழ வச்சும் கட்ட பஞ்சாயத்து செஞ்சதாவும் தொடர்ந்து நச்சிலிப்பட்டி கிராமத்துல இது போன்ற கட்ட பஞ்சாயத்து செஞ்சு அடாவடியாக பணம் வசூலிக்கிறாங்க அப்படின்னு பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதா சொல்றாங்க அதனால தென்புற நாடு ஊராட்சி மன்ற தலைவரும் அதிமுக நிர்வாகியுமான சிவகுமார் மேல நடவடிக்கை எடுக்க வேணும்னு உப்பளையபுரம் காவல் நிலையத்தில் உரிய ஆதாரங்களோட புகார் கொடுத்திருக்காங்க புகார் மற்றும் ஆதாரங்கள் அடிப்படையில் பச்சமலை தென்புற நாடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார் மற்றும் களிய பெருமாள் தங்கராசு நடராஜன் தம்புசாமி பாப்பு கணேசன் உள்ளிட்ட ஏழு பேர் மேலே ஆறு பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு செஞ்சு உப்பளையபுரம் எஸ்ஐ பிரகாஷ் இதை குறித்து மேலும் விசாரணை செஞ்சிட்ருக்கிறாரு இந்த சம்பவம் பச்சமலை கிராமங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு